தமிழ் இணைந்த அனைத்து தமிழ் நம்மளுக்கு உனக்கு அன்பான்னா உங்கள்கிட்ட கிடைக்கிறது மிழா இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா நேகால் கட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மெசஞ்சரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் தான்பா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வைக்கிற டிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் பார்த்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போங்க தம்பி வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்னுப
நம்ம வாட்ஸ்அப் டிபி யார் யார் பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த ஆப்போட பேர் நான் பாத்தீங்கன்னா வாட்ஸ் பாக்ஸ். இந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து இல்ல இருக்கு. ஆனா இதே மாதிரியான வேற ஆப் தான் இருக்கு. இந்த ஆப் இல்ல. இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வேணா போய் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புகளை வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓபன் பண்ணியே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் இல்லை எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை தான் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரொஃபைல யார் யார் பார்த்துருக்காங்க மட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பவர் ஃபீச்சர்ஸ் டூல் ஆட்டோ மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கிறேன். இப்போ நான் உள்ளார போனதுக்கப்புறம் இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் இது உள்ளாரே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இது வந்து ஊர் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம் நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை யார் யார் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். இப்போ வந்து இதில் பார்த்து விவிட் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கனாலே போதும். இது வரைக்கும் என்னோட ஃபோட்டோ வந்து யார் யார் பார்த்தாங்க இது வரைக்கும் என் கான்டாக்ட் சொல்லுவாங்க எத்தனை பேர் என்னோட வந்து டிபி வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து வெளில வந்துருங்க. இது நம்ம வந்து இது இப்படி தான் நம்ம வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து யார் யார் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ஸ்டேட்டஸ் டவுன்லோடர்னு ஒன்று இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ் யார் யாரும் உங்கள் ஸ்டேட்டஸில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்தது போங்க. இதில் வந்து சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சரி அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளீனர் இருக்குது. இதில் வந்து க்ளீனர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத டூப்ளிகேட் ஃபைல்ஸு இல்லைனா உங்கள் இமேஜஸ்ஸு இல்லை ஆடியோ ஃபைல்ஸு எல்லாத்தையுமே இதிலேருந்து க்ளியர் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலயமா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்னூசர் வாட்ஸ்அப்பு இது நம்மளுக்கு தேவையில்லை அது அப்டேட்டர்னு இருக்குது அதுவும் தேவையில்லை. இந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு பிளாங்க் சாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு யாரையாச்சும் ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிளாங்காக அதாவது நான் வந்து எதுவுமே எழுதலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாங்காக வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பிளாங்காக ஒரு மெசேஜ் போயிருக்கு உங்களுக்கு தெரியுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஆன்லைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் யார் இப்போதைக்கு கரண்ட்டில் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்றத இந்த இதில் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா யார் யார் இப்போ வந்து ஆன்லைனில் இருக்காங்க எத்தனை நிமிஷத்துக்கு முடி போயிருக்காங்க ஆன்லைனில் இருக்காங்களா அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே அதை பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஓப்பன் சேட். ஓப்பன் சேட்டு முக்கியமான ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்பில். இதில் வந்து ஓப்பன் சாட்னு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் ஐ கன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து யாருக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்களோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து சேவ் பண்ணி தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஆனால் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் வந்துடும். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஓகே நண்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கீழே ஸ்டேட்டஸ் வீடியோஸ் பிக்சர்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 5 நிமிஷம் வீடியோ வந்து இதில் போட்டுக்க வேண்டியதான். இது காட்டுறேன். இப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிறேன். இதில் சும்மா ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா இது வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துரும். 30 செகண்ட் 30 செகண்ட் நம்ம ஸ்பிட் பண்ணி நம்ம வந்து ஒரே தட்டி நம்ம வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஷேர் ஆன் வாட்ஸ்அப்னு இருக்கு பாருங்கள். அதை கொடுத்துட்டாலே போதும் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அது தானாகவே அது வந்து அப்லோட் ஆகிடும். 30 செகண்ட்ஸாக அழகாக வந்து 4 நிமிஷம் வீடியோ வந்து ஆர்டராக எடுத்து கொடுத்துரும். இது சரி ஓகே. இதுக்குள்ளே எல்லாருமே பார்த்தாச்சு. இப்போ ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு தமிழில் இருக்க எல்லா ஸ்டேட்டஸுமே இதில் வந்து வந்துடும். எல்லா ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ட்ரிக் அண்ட் டிப்ஸ்னு இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும் எல்லாமே இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இது ஒரு செம்மையான சூப்பரான ஆப்புங்க. இது வந்து வாட்ஸ்அப்புக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவலில் இருக்கும். ஏன்மா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதேமாதிரி வீடியோ எப்பவுமே என்ன டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும். அது இந்த வீடியோ ஆளில் பிடிச்சுன்னா நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.